இப்ப அரவிந்த், இந்த இந்த லேடிஸ் ஃபாலோயிங் ஒன்று இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு பீரியட்ல மறையும். ஆனால் நீங்கள் வந்து ரோஜாவில் வந்ததுலேருந்து தளபதியில் உங்களை பார்த்தோது, பா இஸ் காட் சச் கிளியர் ஐஸ் யூனோ அப்படின்வாங்க. பொண்ணுங்க இன்றைக்கும் பேசின்னு இருக்காங்க, அதுக்கு அந்த ரகசியத்தையாவது சொல்லுங்கள் என்னென்னு. பாஸ்கி, இது நான் வாலண்டரியாக அது பண்ணவே இல்லை. இது வந்து ஜஸ்ட் சம்திங் தட் ஐ மீன் ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ். நான் வந்து என் வேலை எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். என் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிடும். உங்கள் வேலை என்ன? நடிக்கிறது சினிமானா நடிக்கிறது தான் வேலை. இதுக்கு டைம் இல்லைன்னா ஓகே ஃபைன், கொஞ்சம் டைம் இருந்தால் நான் அதுக்கு போகிறேன். இல்லைனா நான் ஆஃபீஸையே பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருக்கு. உங்கள் டைம், உங்கள் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்தா நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க ரொம்ப? ட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன் டேரா, ஸோ அதனால தான் ட்ரெஸ் இப்படி இருக்கு. ஓகே, கொஞ்சம் போரிங்காக இருக்கவங்கள மாதிரி கலர்ஃபுல்லாக. ஐயோ ஐயோ, இது பழகி போச்சு ரைட். இந்த மாதிரி ஓகே ஸ்பெண்ட் வர டைம் இல்லை. பட் ஒனி திங் இஸ், இல்லை நான் நைன்டிஸ்லாம் நான் இருக்கும்போது அவ்வளோ ஆஃபீஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இல்லை, இது படம் தான் பண்ணிட்டுருக்கேன் மோஸ்ட்லி. அண்ட் இப்போது 99 நீங்கள் சொன்ன மாதிரி நான் விட்டு போனேன் இல்லையா, அப்போ நிறையா பிஸ்னஸஸ் எல்லாம் ஆரம்பித்தேன். ஸோ இப்போ கமிட்மெண்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸு எம்ப்ளாயீஸ்லாம் இருக்கும்போது நான் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓகே ஓகே முடியாது. ஸோ அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, ஐ மீன் ஐ கான்ட் டூ தட். லவ்லி, இப்போது தளபதி படத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க இல்லையா? அந்த படத்தில் உங்கள் சீன் ஃபஸ்ட்டு நீங்கள் ரஜினியை ஃபேஸ் பண்ணுவது, எந்த அளவுக்கு ரஜினி நர்வஸாக இருந்தது? இல்லை இல்லை, நார்மலாக நீங்கள் நர்வஸாக இருப்பீங்க, நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. பட் இப்படி ஒரு பர்சனாலிட்டி ஹேண்ட்ஸமாக இருக்கும்போது யாருக்குமே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். சரி, அதெல்லாம் அவருக்கு என்ன, அவர் சூப்பர் ஸ்டார், அவர் ஏன் நர்வஸாக இருக்க போகிறார்? சரி, எனக்கு நர்வஸ்னஸ் இல்லை, அதை நான் உண்மையாக சொல்லிடுறேன். கிரேட், சூப்பர். அவருக்கு என்ன இருந்துச்சு எனக்கு நர்வஸ்னஸ் இல்லை, கண்டிப்பாக இருக்காது, எனக்கு இருந்தது. அன்றைக்கே பெரிய சூப்பர் ஸ்டார் தான் அவர். நர்வஸ்னஸ் இல்லைன்னா எப்படி அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ்? இத்தனைக்கு ஃபஸ்ட் டைம் பிஃபோர் த கேமரா, எப்படி தைரியமா? எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வாஸ் ஆல்வேஸ் தேர். சூப்பர். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னால் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அரகன்ஸ் மாதிரி இல்லை. பட் வாட் என்ன ஆகுது இப்போது கேமரா ஃபிலிம் ஓடுது. சரி, ஃபஸ்ட்டே நான் யோசித்தேன். நிறைய பேர் ஃபஸ்ட்டு நான் வந்து டூ டேஸ் மணி சார் வந்து பார்க்க சொன்னார், ஷூட்டிங்லாம் வந்து பாரு அப்படின்னாரு. எனக்கு ஷூட்டிங் பற்றி ஒன்றுமே தெரியாது, நீ வந்து பாருன்ற மாதிரி பார்க்கும்போது எதாவது சரியாக பண்ணாட்டி திருப்பி ரீடேக் அப்படிம்பாங்க. ஸோ அதான் இருக்கே அந்த தைரியம் தான், திருப்பி பண்ணிக்கலாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் பாட்டுக்கு என்ன எனக்கு தோணிச்சோ அதை பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான் தோணும். அப்போ நடிப்பு தெரியும் ஆல்ரெடி, நடிப்பு எனக்கு நடிச்சு பழக்கம். நிறைய ஐ லவ் யூ சொல்லிருப்பீங்களே, அப்படி நடித்தா ஆக்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு இல்லையா? இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம காமெடி பற்றி பேசணும், புதையல்னு ஒரு படம் பார்த்தேன் உங்களை, அதில் நீங்கள் திடீர்னு நான் ஒரு தடவை சொன்னால் 536 தடவை சொன்ன மாதிரின்வீங்க, திடீர்னு ஆ ஆ அப்படின்னு எமோட் பண்ணுவீங்க. எனக்கு ஒரே சிரிப்பு, நான் வந்து ஒரு விமர்சன குழுவாக போயிருந்தேன், அப்போ சொன்னேன் என்னப்பா அது கலகுறாரு, பயங்கர ஸ்லாப்ஸ்டிக்லாம் பண்ணுறாரு, பச்சை பேண்ட்டு ரோஸ் ஷர்ட்லாம் போட்டு வருவீங்க. இது அன்னைக்கு இருந்த இமேஜுக்கு எப்படி ஒத்துனீங்க இந்த மாதிரி ஒரு ரோலை? இல்லை, அது யூஸ் பண்ணல. இதில் மோர் அரகன்ஸோட. ஆமாம் ஆமாம், நடக்கிறக்கேத்தே தெரியுது இந்த உலகமே எந்தன்ற மாதிரி நடக்கிறீங்க. சரி, இப்போ ஒரு ஒரு டைரக்டரோட தம்பி ஹீரோவாக நடிக்கிறாரு, அவருக்கு எதிராக பிட்டட் அகெயின்ஸ்ட் ஹிம் அருண் சாமி மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஆஸ் வில்லன். அப்போது கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, இவ்வளோ பவர்ஃபுல் ரோல் நம்ம தம்பிக்கு எதிராக கொடுக்கணுமான்னு அந்த டேரக்டர் யோசிப்பார். பட் யோசிக்கல அவர். இல்லை, அவருக்கு அந்த ரோல் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும்போது இந்த ரோல் தான் பவர்ஃபுல் ரோல், இந்த சுற்றி தான் நம்ம வந்து அந்த கேரக்டர் சுற்றி தான் அந்த ஃபிலிம் ஓகே பண்ண போகிறோன்ற வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஒரு ரெண்டு ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் ரவி இருக்காருன்னா, இன்னொரு ரெண்டு ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் இது இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஹீரோ வில்லன்னு பார்க்காம போத் ஆர் லைக் யூனோ ஜாயிண்ட் லீட் கேரக்டர்ஸ், ஒன் இஸ் திங்கிங் நெகட்டிவ்லி, ஒன் இஸ் திங்கிங் பாசிட்டிவ்லி, அவ்வளோதான். இதில் ஒன்று ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதெல்லாம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அப்படியே மர்ஜ் ஆகும், மர்ஜ் ஆகும். தென் வி ஒர்க் ஆன் த ஸ்கிரிப்ட் ஆல்சோ படம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்மோக் பண்ண வேண்டாம் மாதிரி ஒரு டான் கிளாஸ் எல்லாம் அப்படி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் மேபி ஒரு சூவிங்கம் வாயில் எப்போது அப்படி அப்படி சூவிங் சம் ஓகே, அது மட்டும் வச்சு நீ எப்படி பண்ணணுன்ற ஒரு சேலஞ்ச். ஐ மீன் ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் தட் சேலஞ்ச் ஃபார் மை செல்ஃப். பட் ஐம் ஹாப்பி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இல்லை, பெரிய விஷயம். ஏன்னா நார்மலாக வில்லன்னா நம்ம ஊரில் துரியோதனா அப்படின்ற மாதிரிலாம் போய் தாண்டி இவ்வளோ சட்டிலாக ஒரு வில்லன் ரோல் பண்ணது, அதை அவர் கொடுத்தா பாருங்க, ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டைரக்டர். அப்சல்யூட்லி இல்லை, ஐ ஹேட் ஃபுல் ட்ரஸ்ட் இன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் டைரக்ட் பண்ணுறாரு, ஒரு பிரதர் இருக்காரு, இது அந்த மாதிரிலாம் யாருமே திங்க் பண்ணல. ஓகே ஓகே, வி வர் ஷுர் தட் வி எவ்ரி திங் வாஸ் எனி கான்ட்ரிபியூஷன் பை மீ ஆர் பை ரவி ஆர் பை எனிபடி எல்ஸ் இந்த ஃபிலிம், அது வந்து இந்த பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நான் அங்கே பண்ணிடுறேன். கதை வந்து எப்படின்னா, அஜித் ஹீரோ, அவர் தான் ஹீரோ, வில்லன் வந்து ஆப்போசிட்டாக வந்து அரவிந்த் சாமி. சீனுக்கு சீன் ரெண்டு பேரும் அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி மோதிண்டா, அந்த சப்ஜெக்ட் இன்னும் லெவலில் இருக்கும். ப்ரொடியூசர் இப்படி வச்சுக்க வேண்டியது கையன்ற மாதிரி. நான் வில்லன் நடிக்கிறேன்னா யாரோட வேணால் மோதலாம்,
சூப்பர். அது அது அதான் உங்கள் ஆட்டிடியூட் சொல்லிட்டீங்க. யாராக இருந்தாலும் நான் கவலை பண்ண மாட்டேன். நான் வந்து ஆக்சுவலாக ஃபிலிமில் இந்த கேரக்டர் என்ன பண்ணணும் தான் நம்ம யோசிக்க போகிறோம் இல்லையா? அண்ட் டோட்டல் ப்ராஜெக்ட் ஷுட் பி குட். ஓகே ஓகே. அஜித், ரஜினி, ரஜினி சார், ஹூவர் இட் இஸ், ஓகே ஓகே, சி த கேரக்டர். அண்ட் ஒரு மூணு டான் வில்லன் ரோல் வந்து மூணு பேர் படத்துலையும் சைமில்டேனியஸாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். எது வந்து இன்னும் நல்ல ஐடியா சொல்கிறேன். நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். சப்போஸ் அஜித் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்காரு, நானும் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருக்கேன். அந்த ரெண்டு நெகட்டிவ் கேரக்டர்லையும் ஒரு போட்டி வந்தால் எப்படி இருக்கும்? டூ நெகட்டிவ்ஸ் மேக் ஒன் பாசிட்டிவ். ஆமாம். ஸோ அப்போ ஃபிலிம் பாசிட்டிவாக இருக்கும். பட் இந்த தன்னாடகம் உங்களுக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருக்கா இல்லை இந்த ப்ரொஃபஷன்? தன்னாடகமே இல்லை. உண்மை நீங்கள் கேட்டீங்களே முன்னாடி சூப்பர் ஸ்டார் நடிக்கும் போது நர்வஸாக இருந்தீங்களா அதுன்னு கேட்டிங்க இல்லையா? இல்லை நான் என்ன சொன்னேன்னா, ரெஸ்பெக்ட்டுங்கிறது ஒன்று, பயங்கிறது இன்னொன்று. நம்ம ஊரில் நிறையா கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. எனக்கு ஒரு மேலே பயங்கர ரெஸ்பெக்ட், அதனால நான் நர்வஸ் ஆனோன்ற அவசியம் இல்லையே. உங்களுடைய ஆசிரமம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அருள் வந்து வரேன் சார். நான் வந்து இது பண்ணும்போது ஒரு சீன் இருக்கும், அவங்க இந்த அவங்க நான் குளிச்சுட்டு வந்திருப்பேன். ஸோ குளிச்சுட்டு வந்து இப்படி தலையாட்டுவேன், அவங்க அந்த வாட்டர் ட்ராப் இங்கே இருக்கும். ஸோ அப்படி வந்து வாட்டர் ட்ராப் நம்ம இது பண்ண பிறகு ஷோல்டரை கிஸ் பண்ணுவோம். அது மணி சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இல்லை என்னால் முடியாது நான் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆட ஆரம்பிச்சிங்களா? ஆரம்பிச்சிட்டேன். அழுக கண்ணிலேருந்து தண்ணி அழுக. ஸோ ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் வந்து பால்கனிக்கு போயிட்டேன், அந்த வீட்டில் ஷூட் பண்ணி பால்கனி போய் நான் பாட்டுக்கு எழுதுன்றேன். ஓகே, எதுக்காக தான் எனக்கே தெரில, ஏதோ நான் அழுதுட்டுருக்கேன். ஸோ அப்போ வந்து மனிஷா சொன்னால், வாட் வாட் இஸ் இஸ் ஒன்லி மூவி, கம் ஆன், இது வந்து டோன்ட் லுக் பேட், ட்ரஸ்ட் மீ டோன்ட் லுக் பேட் அப்படி இப்படின்னு அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்காரு என்ன. திடீர்னு இன்னொருத்தவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க, அருகே இந்த சொல்லி மூவி ஆர் வேன் கமான் அப்படின்னு. அது என்ன மதுபால், இவங்க ரெண்டு பேரும் என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹீரோ அழகாதுன்னு ஒரு ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. ஆமாம். சாமிக்கு சாமி நம்பிக்கை இருக்கா? இல்லை. கிடையாது. அப்போ சக்ஸஸு காரணம் நீங்களே தான். இல்லை அப்படி நான் சொல்லியே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சாமி இருக்காருன்னா சக்ஸஸ் இருக்காரு. நீங்கள் சாமி ஆச்சு. நான் சக்ஸஸ்ன்னு ஃபுல்லு நான் சொல்லவே இல்லையே, நீங்கள் தானே சொல்கிறீங்க. நீங்கள் எக்ஸஸாக இருக்கீங்க, நிறைய விஷயம். எக்ஸஸ் இல்லை, சக்ஸஸ் பற்றி பேசுகிறோமா? எக்ஸஸ் பற்றி சக்ஸஸே உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கே, அதுக்கு காரணம் அந்த சாமி? எக்ஸஸாக இல்லை சார், நீங்கள் வேறு நம்மளாம் வி ஆல் ட்ரைங், வி ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல், வி ஆர் ஸ்டில் ட்ரைங். ட்ரைங் அதான் இந்த தன்னடகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்னடகம் இல்லை, அது ரியாலிட்டி. அதான் அந்த நடிப்பு. இப்போ எனக்கு வந்து நான் இன்றைக்கி என் ஸ்கூல் டான் பாஸ்கோ கான்க்ளேவில் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு விஜய் அமிர்தராஜ் அவங்களாம் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, மற்ற பாஸ் பீப்புள்ஸ் இந்த பிபி கான்க்ளேவில். அப்போ கேட்டாங்க, எல்லாரும் எவ்ரிபடி ஹேட் டு டாக் அபவுட் சக்ஸஸ், வாட் இஸ் யுவர் பர்செப்ஷன் ஆஃப் சக்ஸஸ். அதில் சொன்னால், நான் ஐ டோன்ட் ஈவன் ரியலைஸ் வாட் ஐவ் டன் இன் மூவிஸ், வாட் ஐம் டூயிங் இன், அதெல்லாம் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கோம். இது மாதிரி மை பிக்கெஸ்ட் சக்ஸஸ்னு திரும்பி பார்த்தானாக்கா, நான் ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் ஆடினேன் விஜய் மித்ராஜோட எம்சிசியில் 90s. அப்போ அவர் நெட்டில் இருந்தார். ஸோ நான் வந்து ஒரு பாசிங் ஷாட் டவுன் த லைன் அடித்தேன், ஒரே ஒரு ஷாட் அந்த மேட்ச்சில். சிக்ஸ்லோ தான் ஸ்கோரு, பட் ஒரு ஷாட் அந்த ஒரு டவுன் த லைன் அடித்தேன் பாருங்க. அதுதான் என் மனசில் சக்ஸஸ், இவ்வளோ வருஷம் டென்னிஸ் ஆடி ஒரே ஒரு அவர் வந்து சும்மா கேஷுவலாக தான் பேசி ஆடி இருந்திருப்பாரு. அவர் பால் போயிடுச்சான்னு அவர் வந்து சீரியஸ் ஆகல, பட் எனக்கு வந்து விஜய் மித்ராஜ் டவுன் த லைன் நான் பாரு அடித்தேன் பாரு அப்படின்ற மாதிரி அது மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா.